Thank you.
சாமி வணக்க 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 இன்புத்தால உங்களுக்கு காசு கொடுத்திருக்கிறேன் நல்லதேயா கூடாது பஜனை பாடுறாங்க பொம்பளைங்க ஆமா பாத்துக்கிறேன் ஆனா நீ இப்ப சுத்தமா இருக்கியா அட பாவு அஞ்சாலும் மஞ்சா தேய்ச்சி குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிறேன் சுத்தமா இருக்கியா அதான் பகவான தொட்டுக்கும் மதியில ஒண்ணு என்று சொல்லக்கூடிய மருதங்க சக்கரவர்த்தி அவர் இறந்ததை முன்னிட்டு அவருக்காக இன்று ஓர் இரவு நாடகம் இல்லையா அவர் பேரை சொல்லணும் சொர்க்கம் சேர்க்கணும் இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் படுத்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் தெரிந்த கனதர்மான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம் 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 என்ன யார் உனக்கு தெரிகிறதா யாரு நீ விவரமா சொன்ன எனக்கு புரியும் சொன்னாதான் தெரியும் ஆமா அச்சப்பியாமல்தான் தெரியும் சொன்னதான் தெரியுமா ஆமா கேட்ட ராமர் போட்டாவது பார்த்தியா ராமர் போட்டா பாத்துக்கிறேன் எங்க பார்த்த அல்லா கோவில்ல பாய்களை பொறுத்து நீ அங்கதான மாட்டா ஏய் ராமர் போட்டா பஜ்ர கோயில் இருக்கும்டா அதுவும் பகவன் கோயில் தான் கோயில் இருக்கா என்ன விவரம் புரியல சிவகாமிக்கு நான் அண்ணன் அந்த சீதைக்கு நான் மாமன் எந்த சீதை இப்படி எல்லாம் பாடி வச்சிருக்காங்க என்ன தெரியலன்னு சொன்னால் நீ மட்டும் தான்டா விவரமா சொல்லுங்க விவரமா விவரமா சொல்லுங்க ஐயா உனக்கு தெரியுதா தம்பி வாகர போட்டு கொஞ்சம் என்ன பண்றாங்க அது வேலைக்கு காத்துல நீங்க பண்ணுது போ அது வேண்டியதுல போய் உட்காரு போ காலையில ஏத்திட்டு போயிடலாம் வீட்டுக்கு போக போயிருக்க சரி இதெல்லாம் சொன்ன அவனுக்கு விவரம் போறாரு சொன்னான் சொல்லுங்க
ஒரே சொல்லு சொன்னே. என் சித்தன்னை கையே அம்மா. ஏ ராமா, ராமா 16 ஆண்டு வனம் போ, வனம் போ. நான் பெற்ற பிள்ளை பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், நாட்டை ஆள வேண்டும். 16 ஆண்டு காட்ட ஆள வேண்டும், காடு ஆள வேண்டும். அந்த அம்மா சொன்ன ஒரே சொல்லுக்கா சொல்லாக்காக எங்க அம்மா சித்தன்றை சொன்ன சொல்லுக்காக இந்த வேஷம். சுருக்கமா சொல்றேன்னுக்கு தசரத மன்னனுக்கு 60,000 ராமாயணம் இருக்க, ராமாயணம் இருக்க அந்த கதையை சொல்ல போனா இனிக்கும். ஆனா என்ன கேட்டா படிச்சவங்களுக்கு இந்த கதை ஏற்றுக்கும், ஏற்றுக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த கதை ஆமா, ஏன்னா இது கதையான ஒரு நாடகம். அது கால் மலை கால்பாடு பட்டு அம்பராவனுக்கெல்லாம் ஆகிவிடாது. ஒரு ஆலமரத்தடியில எங்க அப்பா வீட்டு இருக்கார், உட்கார்ந்திருக்கார். ஆமா, அப்படி உட்கார்ந்திருக்கும் போது என்ன ஆகி போச்சு, ஒரு குரங்கு ஒரு குட்டி சுமந்து கொண்டு கிளைக்கு கிளை தாவுவதை பார்த்தார். ஆமா, அப்பதான் நினைச்சாரா எங்க அப்பா, இது அந்த குழந்தைய அந்த குரங்கு எப்படியோ சுமந்து கிளைக்கு கிளை தாவுகிறது. ஆனா அது பிள்ளை விடலையே, விடலையே. இந்த மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு அப்பதான் நினைச்சாரா எங்க அப்பா தசரதா. ஒண்ணு இது வால்மீகி ராமாயணம் சொல்லுது. வால்மீகி ராமாயணம் ஆனா கம்ப ராமாயணத்துல எல்லாம் சொல்லுதுன்னு கேட்டா கலைக்கோட்டி மகாமுனிவரை கொண்டு வந்து புத்திரகாமேஷ்டியாக செய்தார் தசரத. கலைக்கோட்டி மகாமுனிவரை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லுது. ஆனா இதனுடைய விவரம் என்னன்னு கேட்டா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த கலைக்கோட்டி மகாமுனிவரும் அவரே, அவரே அந்த சிறிஞ்சி முனிவரும் அவரே, அவரே. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ப சின்ன வயசுல போய் நின்னு கூப்பிட்டாங்க, யாருக்கும் என்ன தொப்பலான்னு கூப்பிட்டாங்க. ஆமா, ஏன் தொப்புல காத்து வந்துச்சு, தொப்புமே போச்சு. ஆமா, ஒண்ணு கூப்பிட்டாங்க என்ன சின்ன வயசுல மனகட்டுன்னு கூப்பிட்டாங்க. ஓ, மனகட்டுன்னு கூப்பிட்டாங்க. மனகட்டு கூப்பிடலாம், கூப்பிடுறேன் முட்டுக்கட்டே கூப்பிடுறேன். இந்த மாதிரி பட்ட பேர் ரெண்டு உருவாகும். அதே மாதிரி அந்த சிறிஞ்சி முனிவரும் அவர் தான், அவரே தான். அந்த கலைக்கோட்டி மகா முனிவரும் அவர் தான். அவரை கொண்டாந்து யாகம் செய்தார்கள். யாகம் செய்யும் போது அந்த யாகத்தில் இருந்து ஒரு தனுவந்திரி மகாமுனிவர், தனுவந்திரி மகாமுனிவர். அந்த யாகத்திலிருந்து அந்த ராமாயணத்துல பேரை சொல்றதுதான் கஷ்டம். அதான் தினம் அடிக்கடி இருந்தா வந்துடும்.
என்னையோ ஒரு நாளைக்கு இதை ஆடுவோம். அதான் அப்ப அந்த யாகத்தில் இருந்து தனுமந்திரி மகாமுனிவர் அப்படியே கலசத்தோட வெளியில வர நெருப்பில் இருந்து ஓமகுண்டத்தில் இருந்து அவர் வந்து தசரதா இந்த கலசத்தில் இருக்க பாயாசம் இது தேவ அமிர்தம் இதை கொண்டு போய் மூன்று மனைவிகளுக்கு கொடு மூணு பொண்டாட்டிக்கும் கொடு கொடுத்துட்டா குழந்தை பிறக்கும் பிறக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு அந்த தனுமந்திரி மகாமுனிவர் யாகத்திலே மறைந்தார் யாகத்துல மறைஞ்சார் அதான் நெருப்புல மறைஞ்சார். யாகம்னா சில பேர் புரியாது நெருப்புனா எல்லாரும் புரியும். யாகம் வேற நெருப்பு வேற ஓம கொண்டு தான தனி எல்லாம் ஒண்ணு சரியான போட்டு வரும்போது கடைசியில் அவ மீந்து போச்சு மீந்து போச்சு. ஆமா அந்த மீந்து போனத மறுபடியும் இளைய மனைவி எல்லாருக்கும் கடைசி மனைவி கொஞ்சம் மீந்தத அந்த சுமத்திரைக்கே கொடுக்கிறார். ஓ சின்ன கொண்டாட்டியா ராமாயணத்திலே இருக்கு. இப்ப நீ சொன்ன கதை எந்த ஏட்ல இருக்கு? அது நாங்களே பார்த்து எழுதிக்கிறது. அதுக்கு 600 கொடுக்குற இது அந்த 500 கொடுக்குற என்னாச்சு கொடுத்து வந்த உடனே மறுபடியும் மூன்று பேர்களும் கர்ப்பம் தரித்து என் தந்தை தசரதனும் மூன்று மனைவிகளும் கூடி குழாவி வாழ்ந்து வரும்போது கர்ப்பம் தரித்து முதல் மனைவி கோசலை அம்மனுக்கு இந்த ராமச்சந்திரன் பிறந்தேன். இரண்டாவது கைகேயிக்கு என் தம்பி பரதன் பிறந்தார். ஆனா என்ன சொல்லுவாங்க ராம லட்சுமணன் சொல்லுவாங்கள தவிர எனக்கு ரெண்டாவது தம்பியே பரதன் தான். அப்ப கைகை அம்மனுக்கு பரதன் பிறந்தார். மறுபடி சுமத்திரை ஆமா சுமத்திரை அம்மனுக்கு என் தம்பி யாரு லட்சுமணன் அவங்க ரெண்டு பேர் பிறந்தார்கள். அந்த கடைசி பாயசத்தை கூட ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். மொத்தம் அண்ணன் தம்பிகள் நால்வர்கள் அப்படி பிறந்து நாட்டில் நாங்கள் நான்கு வேதம் சிறப்பதிகாரம் இதையெல்லாம் கற்பித்து வந்தோம். வெளியே வந்தவர் அதெல்லாம் ஒண்ணு புரியல அப்படி எல்லாம் கற்பித்து கொடுத்து ஒரு செய்தி தெரியுமா? எங்க நாட்டை தேடி ஒருவர் வந்தான். அது யாரு? அந்த காதி என் மைந்தாரோடு சென்று அதான் அப்படியே ஆகாயத்துல பறந்து வருது. என்ன செய்யறாங்க பாரு அந்த ஓம குடத்துல அப்படியே தட 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 அப்படியே போக வேண்டியதான். அந்த யாக அப்படியே கட வேண்டியது அது கூட தட 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 கம்யூனிட்டியா டேய் 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 நான் சொல்லுவா ஐயா 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 நான் என்னாச்சு
அப்போ தாடகை 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 நாங்க செய்யக்கூடிய யாகத்தை அழிக்கின்றார் அழிக்கின்றார் தசரதா தசரதா உரிய பிள்ளை ராமனையும் லட்சுமணனை என்னோட அனுப்புங்க என்று கேட்கிறார் எங்க அப்பா முகம் வாடி போச்சு வாடித்து அப்ப பக்கத்துல இருந்த விசா யாரு வதிஷ்டர் சொல்ற தசரதா வந்திருக்கக்கூடிய பெருத்த முனிவர் அவரோட அனுப்பு உன் பிள்ளைக்கு புகழும் கீர்த்தி உண்டாகும் புகழும் கீர்த்தி உண்டாகும் பறந்து பறந்து அவ என்ன செய்த எங்களை பார்த்ததும் அவ கைய மட்டும் வளர செய்யறான் மணல் பாங்கான இடத்துக்கு போது கை எங்க அதிகமாகுதோ அங்க போது கை ஆமா அப்படி நான் புரிந்து விட்டது ஓஹோ இவன் மண் அள்ளி கண்ணுல போட்டுருவா போட்டுருவா அப்படின்னு அவ அழுறதுக்குள்ள ராமபுரத்தை மந்திரம் கொடுத்து அந்த மணல் வராத தடுத்து ஒரே வேகமா ஓடி வேகத்தில் மறைந்தான் எப்ப வருவான்னு பார்த்து எதிர்பார்த்திருந்தேன் அவர் ரொம்ப சூட்சமானவள் எப்படியாவது அவர் சமக்காரம் செய்து விட வேண்டும் எதிர்பார்த்திருந்தேன் அவன் மேகத்தை விட்டு வெளியே வந்தான் அப்பவே ராமபாணத்தை விட்டு விட்டு என்ன செய்த அவன் ஓடி பதங்காத அளவுக்கு அளவுக்கு சரக்குடாரம் விட்டு ராமபாணத்தை விட்டு அந்த தாடகையை அண்ட கடாகத்துக்கு அவளை தூக்கி கொண்டு போய் கொண்டு போய் அவருடைய ஜடலத்தை சுக்கு தவிடு பொடியாக்கி அப்போ இந்த ராமபாணம் அவளை சம்காரம் செய்து விட்டு கடல்ல போய் தலை மொழி விட்டு அமராதுவனிக்கு வந்ததான் வந்ததான் இந்த அம்பு அதான் ரொம்ப அருமையா சொல்லுவார் கம்பர் கம்பர் இவன்ன நிகழ்ந்த மாற்ற இனி எந்த உலகைக்கெல்லாம் இனி எந்த உலகைக்கெல்லாம் போய் வண்ண வருவதெல்லாம் உணர்வண்ண வருவதுண்டோ போய் வண்ண வருவதெல்லாம் உணர்வண்ணம் வருவதுண்டோ போய் வண்ண தரைக்கு போரில் போய் வண்ண தரைக்கு போரில் மழை வண்ண தன்னலே மழை வண்ண தன்னலே மழை வர நேரத்துக்கு மேகம் எல்லாம் ஒன்று கூடனா அந்த கருமையாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலரா இந்த ராமன் ராமன் மை வண்ண தரைக்கு போரில் மை வண்ண தரைக்கு போரில் மழை வண்ண தன்னலே மழை வண்ண தன்னலே ஒரு கை வண்ணம் இங்கு கண்டேன் ஒரு கை வண்ணம் இங்கு கண்டேன் நாடகை சம்காரம் செய்யும் போது இந்த அம்பை நான் தொடுத்து நாணிய இழுத்த இழுப்பு செவிக்கு நேரம் வந்ததான் காதுக்கு நேரம் வந்ததாம் இந்த கை செவிக்கு நேரம் வந்தது காதுக்கு நேரம் வந்தது செவினா சில பேருக்கு தெரியாது காதுக்கு நேரம் வந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும் சரி சரி விடு அதே போய் சொல்ல அப்ப இந்த நாணியை இழுத்த போது காதுக்கு நேரம் வருது செவிக்கு நேரம் வந்தது கரும்பு தானே அப்பா இது ரெண்டு ஒன்னடா இல்ல ஒண்ணுதாடா முதல பையனா அப்ப காது கேக்கலதான் செவிடணும் ஜானகிய கல்யாணம் செய்ய போகும் போது ஒரு கால் வண்ணம் அங்கு கண்டே கண்டே
அப்படியே மறுபடியும் எங்க போன அந்த ஜனகர் ராஜன் பட்டாரம் அடுத்த வாட்டி போட்டு வரும்போது ஒரு கிளாஸ் இதை அப்போ அந்த வில்ல 1000 பேர் தூக்கி வந்து வச்சா அதை செய்த சாதாரணமா கையில எடுத்து விளையாடுவாளாம். என்ன பெண்ணு அந்த வில்லை முறித்து முறித்து ஜானகிய மனம் முடித்து முடித்து முறையா அந்த ஜனகனுடைய அண்ணன் தம்பியுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் ஆமா அவங்களுடைய பொண்ணு ஆமா மொத்த 4 பேருக்கு ஜனக நாட்டிலேயே கல்யாணம் எங்களுக்கு. கல்யாணத்தை முடிச்சு ஆமா அயோத்திக்கு சென்றோம். அயோத்திக்கு சென்று அயோத்தியில் சிங்கப்பா தசரத மன்னன் சொல்றார், ஐயா வதிஷ்டரே வதிஷ்டரே வசிஷ்டரே வதிஷ்டரே என் பையன் ராமனுக்கு நாட்ட பட்டம் கொடுக்க போறேன். இந்த அயோத்தியபுரி பட்டம் கொடுக்க போறேன். அயோத்தியபுரிய நம்ம பையன் ராமனுக்கு பட்டம் கொடுக்க போறேன். நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு சொன்னார் வசிஷ்டர், அப்பா தசரதா ராமனுக்கு யுவராஜ்ய பட்ட அபிஷேகம் ராமனுக்கு கொடுப்பதால் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கொடுக்கலாம் கொடு கொடு அபிஷேகம். அப்ப எங்க அப்பா பரசாத்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் பரசாத்த உடனே பரசாத்தே ஊர் சுத்தி பரசாத்தார் இத பார்த்துட்டா மந்தாரை என்று சொல்லக்கூடிய கூணி. ஆமா இத நல்லா கவனிக்கணும் பகவான. 4 வாழ்பத்துல 1 வாழ்ப்பு வந்துகிட்டு இருக்கான். ராமனுக்கு நாடு பட்டமா அதே சரசரன்னு சென்றான். கையை பார்த்தா, ஏய் கையை கையை போசலை பெற்ற பிள்ளை ராமனுக்கு நாடு பட்டமா பட்டமா பரசாற்றுகிறார்கள் பரசாற்றுகிறார்கள். ஏய் ராமனுக்கு நாட்டை கொடுத்துட்டா நீ வேலைக்காரிதான். ஆமா ஆமா அப்படின்னு கலகத்தை மூட்டிட்டான். மந்தாரம் சொல்லக்கூடிய கூணி கூணி. ஆமா வயசான கேள்வி கூணு வளைஞ்சு இருப்பா. அந்த கேள்விக்கு உனக்கு என்ன கேள்வி சீண்டலாமா? அந்த கேள்வி சீண்டி இருக்க அதுவும் பகையா ஆயிடுச்சு. மாமியா சாண குடிச்சவன் கேள்வி சாண குடிச்சவன் இவன் மூத்தி கொடுமே அவரு காங்கிறாரு. கேள்றாங்க கூட்டுருப்பாரு. என்ன பகை தெரியுமா? எப்படி அந்த கூலி இருக்கால அவன் என்ன பண்ணுவா?
பூணு வளைஞ்ச மாதிரி நடந்துட்டு போவான். கூணு இப்படியே கூணு. ஆமா, நான் சின்ன வயசுல என்ன பண்ணுவேன், உண்டுவில் வச்சிருப்பேன். நான் உண்டுவில் வச்சிருந்த இந்த தென்னை மரத்துல காய் காய்ச்சிட்டு போவேன். அந்த காய் காய்க்காத குடுகை நான் அதை பொறுக்கிட்டு வந்து உண்டு வில்ல வச்சு அந்த காக்கை குருவி மைனா இதெல்லாம் குறி தவறாத அடிக்கக்கூடிய அடிக்கிறது அந்த பழக்கம் எனக்கு. அதுதான் இப்பவும் ராமனுக்கு நிகரான வில்லு கிடையாது, ராம பானத்துக்கு நிகரான பானம் கிடையாது சொல்லுவாங்க. என்ன வயசு குறி தப்பாது, அதனால அது சின்ன வயசு இருந்து வர பாடம். அதான் அப்படியே அப்ப அடிச்சு அந்த வாத்து மேய்க்கும் போது அடிச்சு அடிச்சு பழக்கம். சின்ன வயசுல வாத்து மேய்ச்சு போச்சுன்னா வாட்சி மெசி தப்பா எப்பா தோட கழுது. அப்ப என்னாச்சு, நான் உண்டு வில்லு வச்சிருப்பேன். அப்ப உண்டு வில்ல அந்த தென்னை காஞ்சி போற தென்னை குடுக்கைய வச்சு வச்சு இப்படி குறி பார்த்து அடிப்பது. என்னாச்சு அடிக்க 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 அது புண்ணாயிடுச்சு. அப்போ புண்ணு மேல அடிப்பட்டா எவ்வளவு வலிவழிக்கும். ஆமா, நான் ராஜா விட்டு பையன், என்ன கேட்க முடியல முடியல. அப்படின்னு அத மனசுல வச்சு அந்த கூலி இதுதான் பகைய தவிர அந்த கூலி போனா என் சித்தனை கைகை அம்மனை பார்த்து பார்த்து கலகத்தை மூட்டி மூட்டி. ஆமா, ராமன் காலால வேண்டும், அதுக்கு என்ன வழின்றத சம்பராஜ சம்காரம் செய்யும் போது எங்க அப்பா ரெண்டு வரம் கொடுக்கறன்னு சொன்னார். அந்த வரத்தை போய் கேள்வி, 14 ஆண்டு காட்டுக்கு போக வேண்டும் ராமன், நீ பெற்ற பிள்ளை பரதன் இந்த நாட்டாளர்கள் இந்த வரத்தை போய் கேளுறீங்க சொல்லி அனுப்பிட்டார். மந்தாரை சொல்லக்கூடிய கூணி அதே மாதிரி கைகை அம்மன் தசரத மன்னனை பார்த்து, ஐயா தசரத மன்னா, ஏற்கனவே சம்பராசுரரை சம்காரம் செய்யும் போது ரெண்டு வரம் கொடுத்தபார், அந்த வரத்தை எனக்கு இப்ப குடு கேட்டு என்னமா வரணும் கேட்டார். நான் பெற்ற பிள்ளை பரதன் இந்த நாடு ஆள வேண்டும், கோசலை பெற்ற பிள்ளை ராமன் காடால வேண்டும் காடால வேண்டும் அந்த வர குடுன்னு கேட்டதும் எங்க அப்பா அப்படியே மூச்சு அடைத்து கீழே விழுந்தார். எங்க அப்பா மூச்சு தெளிவதற்குள் என்னை அழைத்து, ஏ ராமா உங்க அப்பா உன்னை காட்டுக்கு போக சொன்னார் 14 ஆண்டு காட்டுக்கு போக சொன்னார் என்று எடுத்து வைத்தார். அம்மா, எங்க அப்பா சொன்னா என்ன, என்னை பெற்று தாய் நீ அல்லவா, நீ அல்லவா சிற்றண்டையா இருந்தாலும் என்னை நிதானமா பாசமா வளர்த்தீங்க, வளர்த்த நீ சொன்னால் என்ன, தந்தை சொன்னால் அதே மாதிரி என் தம்பி லட்சுமணன் பார்த்தான், அண்ணா உன்னை காட்டுக்கு புகுந்து விட்டேன். ஆமா, பல ஆசிரமம் கண்டேன், பல ரிஷிகளை தரிசித்தேன், பல விவகாரத்தை முடித்தேன். இதெல்லாம் சொல்ல போனா பொழுது கிடையாது. அதனால இப்ப இப்ப வந்து இருக்கக்கூடிய இடம் இது பஞ்சவடி பஞ்சவடியோடு தங்கி இருக்கும். அதனால இங்க இருந்த ரிஷிகள் எல்லாம் முனிவர் எல்லாம், ஏ ராமா இந்த இடத்துல
நீங்க கொஞ்ச நாள் தங்கி எங்களுடைய குறையை தீர்த்து விட்டு செல்லுங்கள். அப்படி என்று இந்த வனத்திலே செய்யக்கூடிய தவ செய்யக்கூடிய ரிஷிகள் எல்லாம் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அதனால் ஆமா என் பின்னடியே வந்து கொண்டிருந்தால் ஜானகி ஓஹோ என் தம்பி பிள்ளை வந்து கொண்டிருந்தான். அதனால அவளை கூப்பிட்டு என் தம்பியை கூப்பிட்டு பர்ணகசாலை இந்த பஞ்சவடிவில் ஒரு பர்ணகசாலை பர்ணகசாலை ஏற்பாடு செய்து இந்த பஞ்சவடிவில் தங்க வேண்டும். அதற்கு முன்னே என்னுடைய மனத்தால் இரு கரத்தால் இந்த மனத்தை இருக்கிறோம். அந்த பரம கடவுளுடைய கையில் இருப்பது அது சூலாயுதம்.
எனக்கு வரம் கொடுத்து வாழ வைத்த தெய்வம் அல்லவா? எனக்கும் அவருக்கு பகை இல்லையே. இந்த ஆயுதத்தை பார்த்தால் இது சக்கராயுதமாக தோன்றவில்லை, இது சூராயுதமாகவும் தோன்றவில்லை. அனைத்து ஜீவன்களை படிய படைக்கக்கூடிய பிரம்மன் அவன் கையில் இருப்பது வீர தண்டாயுதம், இது தண்டாயுதமாகவும் தோன்றவில்லையே. இறைவா, சக்கராயுதமாக தோன்றவில்லை, இது சூலாயுதமாகவும் தோன்றவில்லை, வீர தண்டாயுதமாகவும் தோன்றவில்லை. வேறு யார் விட்டிருப்பார்? யார் எனக்கு பகை? இன்னொரு ஆள் இருக்கின்றானே. எனக்கும் என் தகப்பனுக்கும் எந்த ஒரு சண்டை இல்லையே. இது வச்சராயுதமாக தோன்றவில்லை, இது வேலாயுதமாக தோன்றவில்லை, இது சக்கராயுதமாக தோன்றவில்லை. சரி, அதோ பாருங்கள், என்னை ஒருவன் கொல்ல வேண்டுமானால் அதோ இருக்கின்றது. மரம் ஏழு துளைப்பட்ட காரணம் மாதாவே.